ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இந்த வீடியோவில் கல்யாண வீட்டுக்கு போனாவே நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்ற கேசரி, கல்யாண கேசரி வீட்டிலே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சுங்க. முந்திரி திராட்சை வதக்கறதுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இப்போ பாருங்க, நெய் காஞ்சிச்சுங்க. இப்போ முந்திரி போட்டுக்கலாங்க. நான் ஒரு 15 போல முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இந்த கேசரி வந்து நம்ம கல்யாண வீட்டுகளுக்கெல்லாம் போனால் கொடுக்குறாங்களேங்க, அந்த மாதிரி கேசரிங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்து நான் என்னென்ன சொல்கிறேனோ அதே மாதிரி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான கேசரி கிடைக்குங்க. இப்போ இதுலேயே வந்து திராட்சை பழமும் சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சை கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் மீதி நெய் இருக்குங்க. நான் இதில் 1 கப் ரவை எடுத்துருக்கேங்க. ரவை சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 3.5 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா போதுங்க. 3¾ கப்பு அளவு வச்சுக்கோங்க. மூணு கப் ஊற்றிருக்கேங்க. இன்னும் 1¼ கப்பு 3¼ கப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நான் தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டுங்க. தண்ணி பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. மொத்தமாக சேர்த்தீங்கன்னா கட்டி அங்கங்கே கட்டி விழுந்துருங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ரவை வெந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இப்படியே சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க.
ना वो इतनी और कप रव ए और कप सुगर सेक कप सुगर सर स्वीट ना वी सापड़ा इन कल कपड़े एको आना और कप सुगर ना सुगर इनिपांग இப்போ சுகர் சேர்த்தேனோ அப்படியே மறுபடியும் தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க இருந்தாலும் அப்படியே கை விடாம நல்லா கலக்குங்க இல்லாட்டி கெட்டி உள அங்கங்க உரண்ட தட்டிடுங்க இந்த கேசரிக்கு நான் முழுக்க முழுக்க நெய் சேக்கறேங்க நீங்க வந்து பாதி நெய்யாவும் பாதி ஆயிலாவும் கூட சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க பாருங்க இப்ப நெய் சேர்த்துக்கலாங்க நான் மறுபடியும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேக்கறேங்க நீங்க வந்து 50 கிராம் நெய்யோ 50 கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து 100 கிராம் நெய் சேர்த்திருக்கேங்க இப்ப நெய் சேர்த்த பிறகு நல்லா கலக்கி விடலாங்க பாருங்க கொஞ்சம் கூட பாத்திரத்துல ஒட்டவே இல்ல பாருங்க वत मुंद्रि द्राक्ष सेतुकलांगा तूल कोंजमा एडुत्तु वच्चिरुक्केंगा अदु सेर्त्तुक्करेंगा कल स्पून कमिया दा एडुत्तु वच्चिरुक्केंगा नल्ला कलक्कि विडलांगा इप्पा सूपराना कल्याण वीट्ल सेय्र केसरी रेडींग इदु सूडानाल उंगलुक्कु इदे पक्कत्तुल दांगा इरुक्कुम नींगा स्टेप बै स्टेप इदे मारि सेंजींगना इेमारी सूपरान कल्याण वीट केसरी रेडी अफिका टेस्ट आना कल्याण वीट केसरी रेडी इेमारी से डिश् उड़ीचर लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग कोव अमू सम सब्सक्रेबूंग पकड़ बिल बटन अलतेंगर सपोर्ट पड़ूंग थैंक्यू आल चेनल सपोर्ट पड़े एल नल्क रोम रोम नंरी